ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ரசக்காலன் அப்படின்னு ஒரு ரெசிபி. இது வந்து ரொம்ப எல்லா காய்கறியும் போட்டிருக்கனால உடம்புக்கு ஆரோக்கியமானது. இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு கேரளா ரெசிபி. இது வாழைக்காயில செய்யலாம், அப்புறம் நாட்டுக்காய்கள், அவரைக்காய், கொத்தவரங்காய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். மீச்சப்பட்ட காய்கறிகள் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குன்னா இனிமேல் செய்யலாம். சேம் அஸ் அவியல், கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது வந்து நீங்க கலந்த சாதத்தோட சாப்பிடலாம், சப்பாத்தியோட தொட்டுட்டு சாப்பிடலாம். இதை செய்யறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மிஸ்ஸஸ் ரம்யா வரதராஜன் நம்மாத்து தலிகைங்கிற சேனலை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் ஆப்ஷனை முதலே ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் ஒவ்வொன்றா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இன்னைக்கு ரசக்காலான்னு ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். இதுக்கு வந்து நான் தேவையான அளவு காய்கறிகள் எடுத்துட்ருக்கேன். கேரட், பீன்ஸ், சவ் சவ், அதாவது மேரக்கான்னு சொல்லுவாங்க சீம கத்திரிக்காய், அது அதே மாதிரி உருளைக்கிழங்கு நாலு காய் எடுத்துட்ருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்ட காய்கள் போட்டுக்கலாம். வாழைக்காய், நாட்டு காய்களும் போட்டுக்கலாம். அவரைக்காய், கொத்தவரங்காய் இதுவும் போட்டு இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. இது வந்து குக்கரில் வேக வைக்கிறதோட தனியாக வேக வைக்கும்போது நல்லாயிருக்கும், சத்து அப்படியே இருக்கும். இது வெந்துட்டுருக்கு. இதுக்கு தேவையான பொருட்கள் உப்பு, இந்த டிஷ்ஷுக்கு தேவையானது நான் மஞ்சப்பொடி ஏற்கனவே போட்டு தான் வேக வைக்கிறேன். இதுக்கு இது ஒரு மூடி, சின்ன மூடியில் ஒரு மூடி தேங்காய், ஒரு நாலு காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்தை பொறுத்து, தேவையான அளவு ஒரு அரை டீஸ்பூன் அளவு வெந்தயம். இதை வச்சு வறுத்துருக்கேன் எல்லாமே, எண்ணெய் விட்டு இதை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். விழுதா கடைசியாக தயிர் சேர்க்க போகிறோம். இது வந்து ஒரு கேரளா டிஷ்ஷுங்கனால இது தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணணும். தேங்காய் எண்ணெய் தாளிக்க கடுகு உளுத்தம் பருப்பு எண்ணெய் போட்டுக்கோங்க. இது வந்து கருவேப்பிலை கொஞ்சம் உண்டு, அவ்வளோதான். இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இது கொதிச்சுட்டு இதை அரைச்சி ஊற்றி ஒரு கொதி விட்டு இறக்கிட்டா அந்த தயிரை கலந்துட்டா நம்மளோட டிஷ் ரெடி ஆகிடும். நம்ம அரைச்ச விழுது வந்து இந்த மாதிரி இருக்கும். இதை நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் கொதிக்க விட்டுக்கோங்க, கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் இது உப்பு சேர்த்துக்கலாம். ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. நிறைய காய்கறிகள் போட்டு செஞ்சால் நிறைய நாள் நம்ம நேரம் வச்சுக்கலாம். நம்ம ரெண்டு நேரத்துக்கு கூட வச்சுக்கலாம். இது ஒரு அவியல் மாதிரி தான், கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். நம்ம அதுக்கு பச்சை மிளகா சேர்ப்போம், இதில் வரமிளகா சேர்க்குறோம். நல்லா கொதிக்கட்டும். நல்லா இந்த பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும். அப்புறம் பார்க்கலாம். சிம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க, தேங்காய் போட்டதுனால. இது நல்லா கொதிச்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை இறக்கிடலாம். இறக்கிட்டு நம்ம தாளிக்க போகிறோம். இந்த தேங்காய் வறுத்த இது தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த வானொலி தான். இதில் இந்த தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன். இது சுடட்டும், சுட்டும் நம்ம கடுகு தாளிக்கலாம். உங்களோட எண்ணெய் காந்திச்சு ஸ்டேஜில் இதை கருவேப்பிலையும் கடுகும் போட்டுக்கிறேன். இது புளித்த பருப்பு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் போட்டுக்கலாம். இது பொரியட்டும். பொரிஞ்சோடனே நம்ம கொட்டை போகிறோம். எடுத்து அந்த காலன் காலான் கிடையாது, காலன் அது பேர் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான வேலை. நீங்களும் ட்ரை செஞ்சு பாருங்கள். இந்த கடுகு இதை சேர்த்துக்கிறேன். இதை ஒரு கிளறி கிளறி விட்டு நல்ல ஒரு தேங்காய் எண்ணெய் வாசனையோடு இருக்கும். அதுக்கப்புறம் இந்த தயிரை சேர்த்துடலாம். இதுக்கு வந்து கொஞ்சம் பாலுங்க தயிருமா நான் கெட்டியாக புளிப்புலாம் சேர்த்துருக்கேன். ஏன்னா லஞ்சுக்குங்கனால புளிப்பு இல்லாத கெட்டி தயிராக யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப புளிச்சிடும் அந்த சூட்டுக்கு. இருக்கும் இந்த தயிர் ஊட்டினதுக்கப்புறம் நம்ம கொதிக்க விடக்கூடாது, ரெண்டாவது தாளிப்பும் போடக்கூடாது. பாருங்கள், பார்க்கவே ஒரு அருமையான ஒரு டெக்ஸ்சரோட ஒரு கேரளா ரெசிபி இன்னைக்கு பார்த்துருக்கோம். இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.